வணக்கம். வெல்கம் டு அனுபவம். நானும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடி மாசம்னாவே ஆடி ஆஃபர், ஆடி அம்மனுக்கு கூழ் ஊத்துறது, அந்த மாதிரி நிறையா ஸ்பெஷல் இருக்குங்க. கூட கிராமத்துல வந்து காக்காய்க்கு சோறு கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காக்காய்க்கு சோறு மாத்துறதுன்னு கூட சொல்லுவாங்க. நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே வந்து இறந்ததுக்கு அப்புறமா காகமா மாறி இல பக்கம் சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்ப அந்த காகத்துக்கு தான் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்க போறோம். சில பேர் வந்து ஆடி 18 அப்போ சாமி கும்பிடுவாங்க, அதை வந்து ஊருக்கு ஊர் மாறுங்க. அந்த வீடியோ தான் இந்த விளாக்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் சாமி கும்பிட்ற நாள் வந்து எப்பவுமே விரதம் இருந்து தான் வந்து சாமி கும்பிட்றது வளர்க்குவோங்க. அதனால் மோர் குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கறக்கு ஆரம்பிச்சிடலாம். கணவர் வீட்டில் வந்து எப்பவுமே வந்து நான்வெஜ் செஞ்சு தாங்க சாமி கும்பிடுவாங்க. அம்மா வீட்டில் வந்து சைவம் தான், பருப்பு ரசம் அந்த மாதிரி தான் இருக்கும். கூட ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆட்டங்கல் மாவு அப்படின்னு சொல்லி கடலை மாவில் செய்வாங்க, அது சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பூ சைட் பை சைடாக பூ கட்டிட்டு வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது ஃபோட்டோ எடுத்து வச்சிடுறாங்க. இது வந்து வீட்டுக்காரரோட தாத்தா பாட்டி, அதாவது மாமனாரோட அப்பா அம்மா ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பலகையில் அவங்க யூஸ் பண்ண வேஸ்டியோ இல்லை ஒரு பீஸ் கிளாத் அந்த மாதிரி வச்சுருவாங்க. இதை வந்து கூரைக்கு சோறு மாத்துறதுன்னு கூட சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடில் நீங்கள் என்னென்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸ்க்கு நம்ம வந்து மாலை போட்டுடலாம். இறந்தவங்களோட ஃபோட்டோஸ் எதுவும் இல்லை அப்படின்னா வெறும் அவங்க யூஸ் பண்ண திங்ஸ், அதாவது யூஸ் பண்ண கிளாத்ஸ் அந்த மாதிரி வச்சும் கூட சாமி கும்பிட்றது வழக்கங்க. இப்போ வந்து பூவெல்லாம் வச்சதுக்கப்புறமா நம்ம பூஜைக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். தீபம் ஊதுபத்தி எல்லாம் ஏற்றினதுக்கு அப்புறமா நம்ம படையல் போட ஆரம்பிச்சிடலாங்க. படையல் எப்பவுமே போடும்போது மூணு படையல் போடுவாங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரியே ஃபஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு பரிமாறணுங்க. இப்போ வந்து நான் சாதம் வச்சுக்கிறேன். சாதம் கூடயே நீங்கள் என்ன நான்வெஜ் செய்கிறீங்களோ அதை வந்து வச்சிடணும். ரத்தம் பொரியல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வெறும் மட்டன் குழம்பு அந்த மட்டன் பீசஸோடு சேர்த்து வச்சுட்டேங்க. கூடவே இறந்தவங்களுக்கு வந்து எது ஃபேவரட்டாக இருக்கோ, இல்லை சிக்கன் ஃபேவரட்டாக இருந்துச்சுன்னா சிக்கன் வைப்பாங்க. கூடவே கருப்பட்டி பணியாரம், குழிப்பணியாரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அது கூட வைப்பாங்க. அதெல்லாம் பரிமாறி முடிச்சுட்டு இப்போது பூஜை ஆரம்பிச்சிடலாங்க. இது வந்து நார்மலாக தேங்காய் பழம் வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம்தான். நான்வெஜ் வச்சு சாமி கும்பிடாதவங்க சைவம் தாங்க செய்வாங்க. அதில் வந்து வெறும் சாம்பார் ரசம் இல்லை வாழைக்காய் பொரியல் அந்த மாதிரி செஞ்சுட்டு கூடவே பணியாரம் செய்வாங்க. கூடவே வந்து ஆட்டங்கல் மாவு அப்படின்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பு வச்சு ஒரு இனிப்பு செய்வாங்க. அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம பூஜைக்கு தேவையானது வந்து நார்மல் நம்ம பூஜை பண்ணும்போது என்னென்ன தேவையோ, வாழைப்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, கற்பூரம், ஊதுபத்தி இந்த மாதிரி தாங்க நார்மலாக சிம்பிளாக வச்சு பூஜை பண்ணுறது தான். இதில் அந்த கிளாத்து கூடவே அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது கூட வைப்பாங்க. இப்போ நம்ம ஆராதனை காமிச்சிட்டு நம்ம படைப்பு போட்டிருந்தோம்ல அதுக்கு வந்து ஆராதனை காமிச்சிடலாங்க. இதில் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம படையல் போட்டிருக்கிற சாதத்தில் மூணு இலையிலையுமே இருக்கிறதுல ஒவ்வொரு கை எடுத்து போட்டுட்டு நமக்கு வந்து காகத்து கொண்டு போய் வைப்போங்க. அது வந்து காகம் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்குது. போது இந்த பித்தளை பிளேட் வந்து தாத்தா யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பிளேட்டுங்க. அதனால் அந்த தாத்தா யூஸ் பண்ண பிளேட்லேயே வந்து மேலே ஒரு இலை போட்டு மூணு இலையிலையுமே வந்து கொஞ்சம் சாப்பாடு எடுத்து கொண்டு போய் இப்போ காகத்துக்கு வைக்க போகிறோங்க. இதுலேயே வந்து அவங்களுக்கு இஷ்டமான ஃபுட்டோ இல்லை எதாக இருந்தாலும் வந்து இதுலேயே வச்சுருவாங்க. தயிர் வந்து நல்லா சாப்பிடுவாங்களாம், அதனால் வந்து தயிரும் சேர்த்து கூடவே வச்சாச்சு. கிராமத்துலேயே வந்து ஒரு சில பேர் வந்து வீசுவாங்க, அதாவது சாப்பாடு வந்து ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பருமே வந்து வீசுவாங்க. இங்கே வந்து எங்கள் வீட்டில் கணவர் வீட்டில் வந்து சும்மா தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு அப்படியே வைக்கிறது தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ மாமனார் வந்து தண்ணி தெளிக்கிறாங்க, தண்ணி தெளித்த கையோட அந்த படையல்லையே வந்து மூணு கை வந்து சாப்பாடு வந்து இந்த ஓட்டு மேலே வீசிடுவாங்க. வீசாததுனால இப்போ நாங்கள் அப்படியே அந்த பிளேட்டோடையே வச்சாச்சுங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் காக சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம்.
காகம் வந்து சாதம் எடுத்தது வந்து வீடியோ எடுக்க முடியலங்க, அதுக்குள்ளே வந்து இந்த வாள் இலையில் விளையாடுறக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால் உள்ளே வந்துட்டோம். காகம் எடுத்ததுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட வேண்டியதுதாங்க. இது வந்து சாதம் வச்சதுக்கப்புறமா காகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இது கிளிப்பு தான். இது கொஞ்சம் நேரம் தான் கழித்து தாங்க வந்துச்சு, அதனால் நாங்கள் கிளிப்பை எடுக்க முடியல. இதுலேயுமே வந்து சென்டிமெண்டல் பார்ப்பாங்க, எவ்வளோ நேரம் எடுக்குது எவ்வளோ நேரம் எடுக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் நிறையவே பார்ப்பாங்க. காகம் எடுத்ததே வந்து நாங்கள் சாப்பிட போயிட்டோம். மெனு வந்து குடல் சூப்பு, ரத்த பொரியல் ஃப்ரை, சாதம், மட்டன் வறுவல், கூடவே மட்டன் குழம்பு தாங்க. கூடவே அம்மாங்க வீட்டில் சாமி கும்பிட்டதையும் வந்து எங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இது இங்கே அம்மாங்க வீட்டில் வந்து சாப்பாடு வீசுவாங்க, சரி அது உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக எடுத்த வீடியோ தான் இது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. கிராமத்தில் நடக்கிற ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.